ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸர்விஸ்மேன்லேருந்து ஃபார்மசிஸ்ட்டு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 11 மந்த் கான்ட்ராக்ட்டு. ஸோ இசிஹெச்எஸ் இன்வைட் த அப்ளிகேஷன் டு என்கேஜ் த ஃபாலோயிங் ஆஃபீஸர் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆன் கான்ட்ராக்டல் பேசிஸ் இன் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக். ஆக்சுவலாக வந்து பாலிகிளினிக்கில் வந்து மெடிக்கல் ஸ்டாஃப் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா, ஃபரித்கோட். அது ஆக்சுவலாக வந்து பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபார் இஎஸ்எம், ஸோ எக்ஸர்விஸ்மேன், அண்ட் 11 மந்த் ஃபார் சிவிலியன் கேண்டிடேட். லைக் இந்த எக்ஸர்விஸ்மேனுக்கு பார்த்தீங்களா, அந்த இசிஹெச்எஸ், ஸோ அவங்களுக்கு வந்து இது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தான் மெயின் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறமா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டி எம்எஸ் இன் ஸ்பெஷாலிட்டி இன் கன்சர்ன்ட் இன் டிஎன்பி, ஓகேங்களா. ஸோ எம்டிஎம்எஸ் கூட படிச்சுக்கலாம், அண்ட் டிஎன்பி மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ், 5 இயர்ஸு. நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு போஸ்ட்டு. ஸோ ரிசர்வேஷன் பாய் இஎஸ்எம். ஸோ இஎஸ்எம்னா எக்ஸர்விஸ்மேன். ஆக்சுவலாக வந்து 60% வந்து அவங்களுக்கு வந்து இஎஸ்எம்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி வந்து 40% வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதர் கண்டி லைக் ஓபிசி, பிசி, எம்பிசி, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 40% கொடுக்குற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ்டு ரெமுனேஷன், ஃபிக்ஸ்டு ரெமுனேஷன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 லேக் பர் மந்த்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் பேச்சுலர் இன் ஃபார்மசி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட், அப்புறமா எக்ஸ்சர்விஸ்மேன். அவங்கள வந்து யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 70% வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து இஎஸ்எம் வந்து கொடுப்பாங்க. ஸோ மீதி 30% நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 28,100. ஸோ மினிமம் யாராவது 5 இயர்ஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மசி போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெமுனேஷன்ஸ் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில் அப்ளிகேஷன் விசிட் இசிஹெச் வெப்சைட் அண்ட் www.echsgovernment.in ஆர் கான்டாக்ட் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேருந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அனுப்பிச்சுடலாம். இல்லைனா டைரெக்டாக ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இசிஹெச்எஸ்எல் இஸ் அ ஃபரித்கோட் அண்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஆஸ் பர் ஃபார்மட் கிவன் அட் அவர்ஸ் வெப்சைட். ஸோ லாஸ்ட் டேட் வந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷன் ஆன் அப்ரூவ்ட் ஃபார்மட் அலாங் வித் கம்ப்ளீட் பயோடேட்டா, உங்களுடைய பயோடேட்டா, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அண்ட் என்ஓசி ஃபார் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஒர்க்கிங் இன்ஸ்டியூட் அண்ட் அதர் சர்டிஃபிகேட் இன் ட்ரிப்ளிகேட் பி டிபாசிட் இன் இசிஹெச்எஸ்எல், ஓகேங்களா. ஸோ எல்லாமே உங்களோட வயிற்று மெடிக்கல் ஃபிட்னஸ் இந்த என்ஓசி. ஸோ ப்ரெசென்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதோட ஒர்க்கு சர்டிஃபிகேட் டூ இசிஹெச்எஸ்எல் கேர் ஆஃப் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ஃபரித்கோட் அட் 12th ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பயோடேட்டா எல்லாமே டீட்டெயில் வந்து அனுப்பிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அனுப்பிடுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆஃபீஸ் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி போஸ்டல் டெலிவரி இஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிசீவ்ட் ஆஃப்டர் டியூ டேட். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு 11ஆம் தேதி நீங்கள் வந்து இன்றைக்கி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி ரீச் ஆச்சிங்களா. ஸோ அது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் லிட்டர்ஸ் லைக் அ பர்சன் ஹேவிங் த கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த நாலேஜ் வந்து இருக்குமாம்மா, இன்க்ளூடிங் எம்எஸ் வேர்டு, ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்புறமா பாயிண்ட் பவர் பாயிண்ட், அப்புறமா எக்ஸல் வித் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ். ஸோ எக்ஸல் வந்து யாருக்கு இந்த இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் மஸ்ட் பி வில்லிங் ஃபார் மல்டி டாஸ்கிங். ஸோ லைக் யாருக்குன்னா இப்போ அந்த மல்டி டாஸ்கிங் ஒர்க்கிங் ஸ்டாப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டேட், டைமிங் அண்ட் வென்யூ. ஸோ இன்டர்வியூ டு ஷார்ட் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட், ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வில் பி கண்டக்டட் இன் த 3rd and 4th week ஆஃப் ஜூன். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அனுப்பிவிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெயில் இல்லைன்னா டைரக்ட் கால் வந்து உங்களுக்கு ஒன்று வரும். எப்போ இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள், 3rd and 4th week ஆஃப் ஜூன்
2024. ஸோ கன்ஃபார்ம் டேட் வில் பி த இன்டிமேட்டட் டெலிஃபோனிக்கல், அதான் நான் சொன்ன மாதிரி டெலிஃபோன் இல்லைன்னா மெயிலில் மூலிமா உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும் ஃப்ரம் இசிஹெச்எஸ். அப்புறமா இது இந்த இது ஆன்லைன் இன்டர்வியூ வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஸோ நோ டிஏடி ஆக்சுவலாக வந்து டெய் டிரான்ஸ்போர்ட்டாலும் டெய்லி அலோன்ஸும் இது வந்து நாட் அட்மிஷபிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்லி கேண்டிடேட் மீட்டிங் த குவாலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஷுட் அப்ளை, ஓகேங்களா? இதோட குவாலிட்டி ரெக்யர்மெண்ட் இது இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஃபார்மர் நியூஸ் சேனல். நன்றி நண்பர்களே.